என் பேர் மஞ்சுளா. நான் சென்னையில் திருவான்மையூர்லேருந்து நான் வந்துட்டுருக்கேன். நான் 10-11 வருஷமாக பாபாஜியோட பயணிக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. நம்ம என்ன அது ஊரை பார்க்க மெட்ராஸ்லேருந்து ஊரை பக்கத்துலேருந்து வரோம். டிவியில் பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்கள் டிவியில் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இடுப்பலிக்காக வந்துருக்குது. அது கூட சுகரு பிபி எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் சாப்பிட்டு பிரசாதம். சென்னை பாலவாக்கம்லேருந்து வரேன். என்னுடைய ப்ரொஃபஷன், நான் ஒரு ஓவியர், ஆர்டிஸ்ட், பெயிண்டர். யூஎஸில் தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு இங்கே வந்தேன். நான் காஞ்சி மகானுடைய ஃபாலோவர். நான் அப்படி யூடியூப்பில் அவருடைய பதிவு பார்த்துருக்கும் போது தான் பாபாஜி பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. என் பேர் வந்து வெங்கட்லக்ஷ்மி. இங்கே இந்த ஆசிரமத்தில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நாங்கள் இருக்கோம். நான் இங்கே டீக்கள்ளிப்பட்டின்றது ஊர், அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். நான் வந்துட்டு ஓய்வு பெற்ற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இருக்கேன். என்னுடைய இந்த ஓய்வுக்கு பின்னாலே, ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் பாபாவை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் நித்தியம் வந்து கூடிய வரைக்கும் இங்கே இருந்தேன்னு சொன்னால், அவருடைய அவருடைய தரிசனத்துக்காக நித்தியமும் நானும் என் வீட்டுக்காரரும் வந்துடுவோம். அவர் பேர் சேரன். அவர் இங்கே வாத்தியாராக இருந்து அவரும் ஓய்வு பெற்றாச்சு. இது மாட்டோம். மாமா வந்து ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் சொல்லி நாங்கள் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி வந்திருக்கோம். இது மாட்டோம். கொஞ்சம் இப்போ வேலைக்காக வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதுக்காக வந்திருக்கோம். எப்படின்னு இப்போ தான் சாமிஜியை பார்த்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ஆசிரமத்தில் சேவாதார். பாபாஜியுடைய வந்து முன்னாடி வர்றது டேனா தோட்டம் புதிப்பறையெல்லாம் இருந்து மக்கள் சேவை பண்ணாங்க. அப்புறம் இங்கே வரணும்னு சொன்னாங்க. 2016 பாபாஜி இங்கே வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து கீழே உட்காந்து இந்த இடத்து பக்கத்தில் வந்து நான் வந்து சேவை பண்ணணும் ஒரு இதை பார்க்கணும் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே பார்த்தோம். பார்த்து இந்த இடம் பாபாஜி கிடச்சது. பாபாஜியினுடைய ஆசீர்வாதத்தில் இடத்த வச்சு பண்ணிகிட்ருக்கோம். பாபாஜினுடைய இதே வந்து மக்களுக்கான சேவை செய்கிறது என்ன ஒரே எண்ணம் தான் அவருக்கு. இங்கே வந்து வேறு மாதிரியான சூழ்நிலை கிடையாது. வணக்கம். என்னோடய பேர் விஷ்ணுப்ரியா. நான் சென்னையிலேருந்து வரேன். நாங்கள் பாபாஜி கிட்டே ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பாபாஜி பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதே வந்து ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா பாபாஜி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி. அது வந்து உணர முடியுதுன்றதே வந்து ஒரு பாக்கியம்தான். நாங்கள் காரைக்குடியிலேருந்து வர்றோம். எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்கே பாபாஜி கிட்டே வந்தால் நீங்கள் சரியாகும், ஏன்னா என் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் முதுகில் பிரச்சனை இருக்குது, நாங்கள் ஹாஸ்பிட்டலாம் போனப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இங்கே வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா இப்போ வந்து ஆயில் மசாஜ்லேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. இதே இப்போ வந்துட்டு போயிட்டுருக்கோம். வணக்கம். என் பேர் வந்து கிருத்திகா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் சுமாராக ஒரு 9 வருஷத்துலேருந்து ஒரு 10 வருஷம் இருக்கும் நான் பாபாஜியை பார்க்க வந்துட்டுருக்கேன். என்ன வித்தியாசம்னா, 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 6 மாதத்துல 7 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் வருவேன். ஆனால் இப்போலாம் வந்து 2 வாரம் ஆகிட்டாலே வந்து ஏதோ பாபாஜி ரொம்ப நாள் நம்ம பார்க்கல, அவர் அந்த ஒரு ஈர்ப்பு வந்து ரொம்ப நாள் நம்ம விட்டுட்டு இருக்குமே சொல்லிவிட்டு அது ஒரு பேட்டரி சார்ஜ் போடுற மாதிரி தான். இங்கே வந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அதுவே வந்தது தான். நம்மளை உருவாக்கிக்கிறதுல அது தானாக நம்மளால் உணர்ந்தது. வணக்கம். நான் காரைக்குடியிலேருந்து வரேன். ஐயாவை பற்றி கேள்விப்பட்டது ஒரு 4 பேர் சொன்னாங்க. யூடியூப்லேயும் பார்த்தேன். பார்த்து தான் வந்தேன். வந்து பார்த்ததில் சந்தோஷம், நல்லாயிருக்கு. எனக்கு அதாவது எனக்கு வந்து டான்சல்ஸ் இருந்தது. எனக்கு வந்து எனக்கு ஃபீவர் ஏதாவது வந்தால் ரொம்ப வலிக்கும். அதாவது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 ரூபாய் கூட சாப்பாடு வைக்க முடியாது அந்த அளவுக்கு. என் பேர் தங்கராஜ சுவாமிகள். நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வந்துருக்கிறேன். மொதல் அவர் வருஷநாட்டில் ஒரு மலையில் இருந்தார். மொதல் 10 வருஷம் இருக்கும். அங்கே போய் மொதல் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பூதிபுரத்தில் இருந்தார். அங்கேயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே நம்ம பெரியகுளத்து பக்கத்தில் வந்து இருக்காரு. நான் சொல்கிறது ரொம்ப பெரிய தவறு. என் குடும்பம் அத்தனை பேரும், நான், என் கணவர், என் மகள், மருமகன், என் பேர குழந்தைங்க உள்பட பாபாஜி தான் எங்களுக்கு பாபாஜியை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லணும். நாங்கள் முதல் பாபாஜியை பார்க்கும்போது பாபாஜின்றது என்னதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் அவர்கிட்ட வந்தோம். ரொம்ப ஒரு துயரப்பட்ட காலங்கள் அதெல்லாம் வந்து
எங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், எங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு ஏக்கங்கள், இழப்புகள், இது எல்லாமே வந்து எங்கே போய் எங்களுக்கு எது தீரும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு பாபாஜியோட பாதத்தை நாங்கள் பிடிச்சிட்டோம். அப்புறமா அவருடைய அபூர்வ சக்தினாலேயே என்னன்னு தெரில, அவருக்கு நான் ஒரு ஓவியத்தை ஒன்று பண்ணி இன்றைக்கி நான் வந்து இதை காணிக்கையே எடுத்துகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்தது நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். ப்ளஸ் எனக்கு என்னுடைய மெயினான ஒரு ஹெல்த் இஷ்யூ பற்றி மட்டும் தான் நான் சொன்னேன். ஏன்னா ரொம்ப டைம் கிடையாது, அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக பேச முடியாது. அந்த பட்சத்தில் நாங்கள் போயிட்டு ஏசே கட்டுரையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்தில் நான் என்னுடைய மெயின் ஹெல்த் இஷ்யூ என்னுடைய கோரிக்கை, மெயினான கோரிக்கை ஹெல்த்தை சரியாச்சுனாலே எல்லாமே சரியாயிடும். பாபாவை பற்றி எங்களுக்கு வந்துட்டு முதல்ல வக்கீல் மூலமாக தான், இங்கே ஒரு லாயர் இருக்கார் எங்களுக்கு அப்பாத்திர சார்னு சொல்லிட்டு, அவர் மூலமாக தான் எங்களுக்கு வந்து தெரிய வந்தது. எப்படி அப்படின்னா, எங்கள் வீட்டில் ரெண்டு ஒரு அவருடைய தம்பி, அதில் வந்து என்ன எல்லா விதமான சேவையும் உண்டு. இங்கே வந்து குடும்ப சூழ்நிலை பிரச்சனை, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லை பேரில்லாதவங்க, மாதிரி உடல் ரீதியான என்ன அரசு கவர்மெண்ட்டு டாக்டர்களால் வேறு டாக்டர்களால் கைவிடப்பட்ட எல்லோருக்கும் இங்கே வந்து சுகமாகிட்டு போகிறதே ஒன்று. ஆனால் ஒரே ஒருடைய வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோளானால் நீங்கள் பாபாஜியை நம்பி இந்த இடத்துக்கு வரணும், ஆசிரமத்துக்கு வரணும். அதுதான் நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. நம்பிக்கை வந்து உங்களுக்கு நிச்சயமாக இங்கே ஒரு நல்லது நடக்கும். என்றைக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்குமே வரணும். அதோடு கூடிய மட்டும் இங்கே வந்து நீங்கள் ஒரு 8 மணிக்குள்ளே இங்கே வந்து பார்க்கணும். 8 மணிக்குள்ளே எல்லா சேனல் டோக்கன் தர மாட்டாங்க. அன்றைக்கு வந்து நீங்கள் பார்க்க முடியாத வாய்ப்பு போயிடும். கூடி எவ்வளோ சீக்கிரம் வந்து வரலாம், இல்லை வெளியே ரொம்ப தூரத்து வர்றோம், நாங்கள் வந்து 8 மணிக்கு வர முடியாதுன்னு சொன்னால் இங்கே வந்து இரவில் தங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வச்சுருக்குறோம். அதுக்கான எந்த விதமான இதே கிடையாது, ஃப்ரீயாக தான் தர்றோம். அதுக்கான சாப்பாடு தருவோம், எல்லாம் தருவோம், வந்துடுவோம். அது 6 மாதம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கப்புறம் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இப்போ இதையும் பார்த்துட்டு வந்துருக்குறோம். அவர் சரி பண்ணிவிடுவார்னு நம்பி வந்துருக்குறோம். ஆ, கண்டிப்பாக நடந்துன்னே இருக்குது, நிறைய விஷயம் நல்லது நடந்துச்சு. நாம் வந்து எனக்கு இதை வந்து நான் மக்கள்கிட்ட இந்த வழியில் கொண்டு போய் சேர்றதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து பொதுவாகவே எடுத்துகிட்டா யங்ஸ்டர்லேருந்து இப்போது காலேஜ் முடிக்கிறவங்களேருந்து எல்லாரோட ஒரு நோக்கமும் என்ன இருக்குன்னா, எப்படியாச்சும் பணம் சம்பாரித்து பெரிய இதாக ஆகிடணும். ஸோ அந்த பணத்துக்காக இந்த வழின்ட்டு இல்லாமல் எந்த வழியில் வேணால் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கம் வந்து இப்போது இருக்க ஒரு இதில் வந்து காலகட்டத்தில் இருக்குது. இப்போ பாபாஜியை பற்றி சொல்லணுன்னா ஆன்மீக வழியில் ஒன்று சொல்லலாம், இன்னொன்று வந்து ஒரு சாமானிய மனித வாழ்க்கைக்கு என்ன நல்லதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இன்னொன்று வந்து மருத்துவ ரீதியாக சொல்லலாம். ஸோ ஆன்மீக ரீதியாக போனீங்கன்னா, நம்ம இப்போ நான் வந்து இறை வழிபாடு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா வழியில் வந்து இறை வழிபாடு அதிகமாக இருந்த ஒரு பர்சன் தான் நான். கோயில்களுக்கெலாம் நிறைய போவேன், விரதங்கள் இருப்பேன், அதுலேயும் சக்தி உணர்ந்தோம் கண்டிப்பாக. நம்ம வந்து கடவுள்னால் என்ன, கடவுள்னால் என்னன்னு தெரியாது, பட் நம்ம ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஒரு குட் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அதுக்காக கோயிலுக்கு போவோம், நல்லாயிருக்கும், போயிட்டு வந்தால் ஒரு தைரியமாக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் வந்து பாபாஜி கிட்ட கிடைக்கும். பாபாஜி வந்து ஒரு கண் கண்ட தெய்வம். இப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னேன், மருந்து கொடுத்துருக்காங்க, எல்லோரும் பெருசாக பேசுகிறாங்க, அது நல்லாயிருக்கும்னு நானும் நம்புகிறேன். என் பேர் ராமசாமி, காரைக்குடி. எனக்கு வந்து பாபாஜியை வந்து பார்க்கும்போது, பாபாஜி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, அது வந்து நான் சாப்பிட்டேன். அது வந்து காலையில் எழுந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கிளம்புவேன். வருஷம் வருஷம் ஒரு 10 தடவை வந்துருவேன், மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கோ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். அவர் வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறையா மாற்றங்கள்லாம் நமக்கு நடக்குது, நல்ல ஒரு சக்தி உள்ள சாமியார்.
அவருடைய தம்பி பேத்திங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் வளர்ச்சி மூளை வளர்ச்சி வந்து சரியில்லாமல் இருந்ததுனால முதல்ல அவரை தெரிஞ்சுக்கிட்டு டானா தோட்டத்தில் போய் பார்த்து அவர்கிட்ட இருந்து பாபாட்டிருந்து பிரசாதத்தை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாபாவை வந்து டானா தோட்டத்தில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியலை, இங்கேருந்து போக முடியல. இன்றைக்கி வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது, எந்த ஒரு பதட்டமோ என்ன நாளைக்குன்ற சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பாபாஜி இருக்காருன்ற ஒரு மன தைரியம், அவர் சொல்கிற ஒரே வார்த்தை ஆனந்தமாயிரு. நாங்கள் எப்பேற்பட்ட துயரத்தில் எங்களை தள்ளிட்டு போனாலும் அந்த ஆனந்தமாயிருன்ற வார்த்தை எங்களை கை கொடுத்து தூக்கிடும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது. எமனே வந்தால் கூட சரி, எங்கள் பாபாஜியை தாண்டி தான் எங்கள் கிட்ட வரோன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்குன்னு இல்லை, எங்கள் பாபாஜியோட சேவாதாரிகள் பாபாஜி கிட்ட இருக்க அத்தனை பக்த கோடிகள் அத்தனை பேருக்குமே அந்த பாக்கியம் இருக்குது. இதுதான் லைஃபோடைய பேசிக் ஃபிலாசபி. நான் சொன்னேன், நான் கேட்காததை அவர் ரெண்டு பாயிண்ட் எடுத்து விட்டார். அவர் பர்சனல் நான் சொல்ல விருப்பப்படல, நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. பட் அதுதான், அது எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. நான் சொல்லாமலே அவர் எப்படி அவருக்கு எப்படி என்னுடைய இது தெரியும், மிச்ச ரெண்டு மெயினான ஃபேக்ட்ஸ் எப்படி தெரியும், என்னுடைய லைஃப்பை பற்றின ஃபேக்ட்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அதாவது அவரே வந்து அந்த ஆப்ஸ்டக்கிளை சரிப்படுத்துவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இல்லைன்னா அவர் கேட்க மாட்டார். இது இந்த இது இந்த இது இல்லாமல் பாபாஜி பொது சேவையும் பண்ணுறாங்க. என்ன பொது சேவை பண்ணுறாங்கன்னா, இங்கே இந்த இந்த தேனி மாவட்டத்தில் ஒன்று அநாத ஆசிரமம் இருக்குது, ஒன்று வந்து கதிரநரசிங்கம், ஒன்று சின்னமனூர், ஒன்று பெரியவள என்ஜிஓ காலனி, முருகமலை நகர், முல்லை நகர், தேனி. இந்த அஞ்சு ஆசிரமும் அநாத குழந்தைகளுடைய ஆசிரமம், குழந்தைய ஆசிரமம், அந்த ஆசிரமம் அநாத குழந்தைகள் ஒதுக்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு மட்டுக்கும் இங்கே வந்து அவங்களுக்கு நாங்கள் உணவு தர்றோம். அந்த உணவு மட்டுக்கெல்லாம் அன்றைக்கு சாப்பிட்றதுக்கான உணவும் அவங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதத்துக்கான உணவு சாப்பிட்றதுக்கான அவங்களுக்கான அந்த அரிசி கடறோம். அவங்க வந்து போகிறதுக்கான போக்குவரத்து செலவு அதுக்கான பணம் நாங்கள் தர்றோம். ஸோ இங்கே நம்ம ஆசிரமத்தில் அமைப்பை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் அமைக்கப்பட்டு வருது. பாபாஜி வந்து அதுக்கு எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு செலவிடுறதுன்றது வந்து ஆசிரமத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே அது ஆரம்பமாகும். ஸோ அப்படி நம்ம இங்கே பாபாஜி கிட்டே வந்து அவர்கிட்ட நம்ம வந்து முறையாக அவரோட ஒரு ஒரு ஆசீர்வாதத்தில் கிடைச்சாலே நம்மளுக்கே அறியாமல் நம்ம மனசில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானே வந்து காலேஜெலாம் படிக்கும் போது இந்த பர்டிகுலர் பிராண்ட் ஷூ தான் வாங்கணும், இந்த வாங்கினா இந்த பிராண்ட் ட்ரெஸ் தான் வாங்கணுன்ட்டு தான் இருந்தேன். நம்ம கோயிலில் போயிட்டு மனசார வேண்டுவோம், பாபாஜி கிட்ட வந்து அதை நேரடியாக பேச முடியும். ஸோ நம்ம உணர்றதை வந்து பாபாஜி நேரடியாக விளக்குவாங்க. இது இந்த வாய்ப்பு வந்து எனக்கு பாபாஜி கிட்ட கிடச்சிது. அதனால் இப்போ நான் உண்மையாக சொல்லணுன்னா கோயிலுக்கு போகிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு எனக்கு. அதை நான் தவறுனே நினைக்கல. எனக்கு முன்னாடிலாம் கோயிலுக்கு போகலன்னா ஒரு குற்ற உணர்ச்சி வரும், நம்ம வந்து சாமியை தேடி போக மாட்டோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லை. ஏன்னா கடவுளோடே வாழ்கிற ஒரு பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு, கடவுளை கூடவே நாங்கள் உணர்கிறோம். எனக்கு வந்து ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து எனக்கு ஃபியூ மந்த்ஸ் அந்த மாதிரி சரியாயிடுச்சு. எனக்கு இப்போ வந்து எனக்கு அந்த இது தெரியல, எனக்கு வந்து இப்போ சரியாயிடுச்சு. நான் வந்து பாபாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பாபாஜி வந்து என்னை இவ்வளோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அப்போது நான் வந்து வந்து அம்மா எனக்கு வேணாமா, நான் அழுவேன் அப்படி கஷ்டமாக இருக்குமா, ஒரு வாய் சாப்பாடு கூட என்னால் வைக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஸோ வந்து பாபாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் அந்த லைனில் இருக்கிறனால நிறையா மாற்றங்கள் எனக்கு இது பண்ணி கொடுத்துருக்காரு. நம்மளும் இப்போ அந்தளவுக்கு பாதி அளவுக்கு நம்மளை அந்த பக்குவப்படுத்தி இன்றைக்கி ஒரு நல்ல லெவலில் நம்மளையும் வச்சுருக்காரு. அதனால் நானும் ஏதோ ஒரு ரெண்டு மாதமும் ஒரு வாரம் வந்து பார்த்துட்டு போவேன். நம்ம வந்து அடிக்கடி கொல்லிமலை தான் நம்ம அடிக்கடி போகிறது. அங்கேயும் போகும், இங்கேயும் வந்து இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதிட்டு போயிடுவோம். இப்போ 10 வருஷத்துக்கிட்ட நம்ம வந்து போயிட்டுருக்கேன். பாபா இங்கே வந்ததுக்கப்புறம் அன்றாடம் கூடிய வரைக்கும் பார்க்குற அந்த பாக்கியம் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர்ற வரைக்கும் பாபாவை பொறுத்த வரைக்கும் வந்து நோய்க்கு தான் முதல் முக்கியத்துவம் தர்றாரு. அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதமானது மக்கள் வந்து நம்பிக்கையோட
மன தைரியத்தோடு அவங்க சொல்கிற மாதிரி அந்த பிரசாதத்தை வந்து அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நல்லது கிடச்சிருக்குது. பாபாவுடைய அனுகிரகம் வந்து பாபாவை பார்க்காமையே அவங்கவுங்க இடத்துல நம்பிக்கையோடு அவரை கும்பிட்றவங்களுக்கு அவர் வந்து அங்கேயே அவருங்களுக்கு தரிசனம் தர்றாரு. எங்களை எந்த ஒரு இதுவும் எங்களை அணுகாது, அணுகவும் பாபாஜி எங்களை விடமாட்டார். இந்த பாபாஜின்னு சொல்லிட்டு பாபாஜி சொல்லுவாங்க, என்னை நாடியோர் நம்பினோரை நான் கைவிட மாட்டேன்ற ஒரு இது இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை எப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்கோன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. பாபாஜி கிட்டே போனால் இது நடந்துருமா, நம்ம பாபாஜி சொல்லியிருக்காங்க, ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க, நீ நடு காட்டில் நின்று பாபாஜின்னு கூப்பிட்டா கூட நான் வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தை வந்து எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுங்களா? அது வந்து அதாவது சார் கூப்பிட்டு பார்க்கலாமே, பாபாஜி தான் வந்துடுவாரே அப்படின்ற சோதிக்கிறதுக்கான அர்த்தம் இல்லை அது. அதாவது திரௌபதி வந்து மானத்தை துயில் உரிக்கிறப்போ ஒரு மானத்தை இழக்கிற நிலையில் கண்ணா கண்ணான்னு அந்த பரமாத்மாவை கூப்பிடுற நேரத்தில் அந்த கண்ணை வந்து உடனே உதவி செஞ்சிடல. அவள் அந்த மானத்தை மறைக்கிற ரெண்டு கையை தூக்கி நின்று நிர்கதியாக நின்று கண்ணான்னு அவள் மானத்தை கூட எழுந்து கூப்பிட்டா பாருங்கள், அப்போ தான் கண்ணை வந்து காப்பாற்றினார். அதை மாதிரி உங்கள் மனநிலையில் பாபாஜின்னு ஒரு மனசை வச்சுக்கிட்டு பாபாஜின்னு உங்கள் துயரப்பட்ட காலங்களில் பாபாஜின்னு கூப்பிட்டு பாருங்கள், எப்பேற்பட்ட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குதுன்றதை உணருங்க. அது ஒரு சேவையாக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோல் பல சேவைகள் மக்களுக்காக இப்போ கொரோனா பீரியட்லாம் நாங்கள் டீ பிரசாதம் காய்ச்சி கொண்டு ஊர் ஊருக்கு ஆஃபீஸாக கொண்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 லிட்டரு டீ பிரசாதம் கொடுத்தோம். கொரோனா கொஞ்சம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. கொரோனா கட்டுப்படுத்துகிறாங்க. நாங்களும் இங்கே சேவாதாரி எல்லாருமே சாப்பிட்டோம். எங்களுக்கு எல்லோரும் எங்கள் சேவாதாரி யாருமே அந்த கொரோனாவில் பாதிக்கப்படலை. எல்லாருக்கும் ஒரு கிடைச்சது. அதே அந்த பிரசாதங்கள் கூட பாஜிட்டு வந்து வாங்கிக்கிறான வாய்ப்பு இருக்குது. கேட்டோம்னா தருவிக்கலாம். அதுக்கு வந்து கொரோனா பிரசாதங்கள்லாம் வெள்ளிக்கிழமை தான் இல்லை, ஏன்னா அது வந்து அவர் இடையில வந்து கூட பாஜிட்டு பார்த்து ஒரு அவர்கிட்ட சொல்லி கேட்டால் அந்த கொரோனா பிரசாதம் கொடுப்பாங்க. அதுலேயும் எத்தனை பேரையும் சாப்பிட்டு அவங்க சரியாயிருக்காங்க. அந்த மாதிரி இது இங்கே நடைமுறைக்கு வந்திருக்குது. இந்த ஆசிரமத்துறை செயல்பாடு இது தான். இங்கே வந்து எந்த விதமான எந்த தெய்வ வழிபாடு அல்லது வேறு அந்த மாதிரி மத வழிபாடு மத வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. எல்லா மதத்தினரும் இங்கே சம்மந்தம், எல்லோரும் வரலாம், எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் இப்போ தான் வந்து இது வந்து எனக்கு கிடச்ச ஒரு தெளிவாக தான் நினைக்கிறேன். போடுறதுக்கு துணி இருந்தால் போதும், அது இந்த பிராண்டு தான் வாங்கணுன்ட்டு கிடையாது. தேவைக்கு செருப்பு இருந்தால் போதும், அது இந்த பிராண்டு தான் இருக்கணுன்ட்டு கிடையாது. இந்த மாதிரி வந்து நம்ம உணர்ந்தாலே நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு இது போதுன்ற ஒரு மனப்பான்மை வந்துடும். அந்த மனப்பான்மை வந்தாலே நம்ம வந்து தப்பான வழிக்கோ ஒரு பேராசையோ நம்மளுக்கு கண்டிப்பாக வரவே வராது. இது வந்து நான் பர்சனலாக என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சேஞ்ச். ஆனால் இதனால் வந்து எனக்கு நிறைய விஷயம் வந்து எனக்கு தேவையில்லாத டென்ஷனோ இதுவும் எனக்கு இது போதுன்ற ஒரு மனப்பான்மை வந்துருச்சாலே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுதான். ஏன்னா இது பத்தலைன்னு தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். இது போதும், இதை வச்சு நம்ம நடத்திக்கலாம், இதை வச்சா நம்ம எனக்கு போதுன்ற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு வரும். அதுக்கும் மேலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு தேவை கடவுளோட அருள் தான். அது நம்மளுக்கு இங்கே பாபாஜி கிட்டே நேராக பார்த்து அவர்கிட்ட கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு பாக்கியம். அந்த ஒரு வித்தியாசம். அதுக்கப்புறம் ஒரு சாமானியமான ஒரு மனுஷன் இங்கே வந்தால் என்ன நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இப்போ ஒரு பெற்ற ஒரு பேரண்ட், இப்போ எனக்கு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு குழந்தையை வளர்க்குறது இன்றைக்கி எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது ஒழுக்கமான முறையில் வளர்க்குறதுக்கு. அதே மாதிரி பெரிய பசங்க, அந்தந்த வயசு உரிய பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வழிமுறைகள் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதெல்லாம் நிறைய இருக்குது. பாபாஜி கிட்டே வர்றதுனால நீங்கள் அவர்கிட்ட எதுவும் வேண்டணுன்னே இல்லை. குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை மீடியம் ஏஜ் அந்த டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்க தீய பழக்கங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களா இருக்கட்டும், நீங்கள் நாளடைவில் வர அவங்கக்கிட்ட ஏற்படுற மாற்றத்தை நீங்களே உணரலாம். அதை வந்து நீங்கள் பாபாஜி கிட்டே சொல்லணும், அவர் உங்களுக்கு அறிவுரை பண்ணணும் அப்படின்றதில்ல. இந்த இடத்துல இருக்க ஒரு சக்தியாக அது என்ன எப்படி உணர்றது என்ன சொல்கிறது தெரியல. இப்போ நாங்கள் எங்கள் குழந்தைங்கக்கிட்ட நாங்கள் அதை பார்க்குறோம். அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கக்கிட்ட இருக்க சாப்பாடு உணவு பழக்கத்துலேருந்து ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், பரிமாறதாக இருக்கும், வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தால் விருந்தோம்பல், நம்ம கலாச்சாரம் இன்றைக்கி எல்லாமே மாறி போயிட்டுருக்கு. கலாச்சாரத்தை விட்டு வெளியில் வர்றதுனால தான் பெரிய பெரிய தப்புகள் நடக்குது. அந்த தப்புனால தான் இந்த மாதிரி கொடிய நோய்கள்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டிய காலம் வந்திருக்கு. நாட்டில் நடக்கிற அநியாய அக்கிரமங்கள் ஓரளவுக்கு மீறி போகிறதோட
கட்டம்தான் இந்த மாதிரி ஒரு நோய்களும் நமக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும், தவிர்க்க முடியாது, ஏன்னா இது பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பதிவுகள் மூலயமா நாங்கள் இது வந்து விளம்பரத்துக்காக கிடையாது. அருமையான வளர்ச்சி, நல்ல நல்ல ஆன்மீகத்தில் நல்ல வழிகாட்டுறாரு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாரு. அவருடைய வழிகாட்டுறதுபடி நடந்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல தெய்வ அனுகிரகமும் இருக்குது. சொத்து வந்து காசு பணம் சொத்து அது எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கே போனாலும் பசிங்கிற பேச்சு இல்லை, பஞ்சம் இல்லை. அந்த அளவுக்கு அவரை நினச்சாவே ஏதாவது ஒன்று நடக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ இந்த யூடியூப்பு சில சேனல்ஸில் வச்சு பாபாவை பற்றி சில விவரங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அதனால் மக்கள் வந்து இப்போ தெரிஞ்சுட்டு அது பிரகாரமாக இங்கே வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. இப்போ அது தெரிஞ்சு இந்த யூடியூப் சேனல் மற்ற ஜெயா சேனல் இந்த மாதிரி இதில் பார்த்துட்டு அங்கே அதுக்காக அந்த இதுக்காகவும் இங்கே வந்து இப்போ பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கொரோனா டயத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு எங்கள்லையே இருக்கிறவங்களுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்காக, கொரோனானால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக எங்களுக்கு இவர் வந்து பிரசாதம் தந்தார். அது இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு இங்கேருந்து சென்னையில் இங்கே கிருத்திகா மூர்த்தி இவங்க குரூப்பில் பிரசாதத்தை கொடுத்து விட்டு அங்கே உள்ள மக்களுக்கும் சேவை நடந்தது. இது அது இல்லாமல் இங்கே வந்து பேங்க் ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் நம்பிக்கையோடு இந்த வந்து கொரோனா பிரசாதத்தை அவங்க வாங்கி சாப்பிட்டதில் அவங்க நல்ல குணமாயிட்டாங்க. ரொம்ப சீரியஸான இதில், அதாவது ஆக்சிஜனுடைய லெவல் வந்து 20% வரைக்கும் இருந்தவங்களுக்கு திருப்பியும் அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பிரசாதத்தினுடைய இருந்தது. அந்த அளவுக்கு வந்து இங்கேயுமே வந்து எங்களுக்கு வந்துட்டு இது மருத்துவர்களுடைய ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்தது. அதனால் இந்த பிரசாதத்தை கொடுத்து எங்களுக்கு சரி பண்ண முடிஞ்சது. இந்த கொரோனான் வந்ததுக்கப்புறம் பாபாவுடைய பிரசாதம் நல்லாவே நிறைய பேருக்கு உதவிகரமாக இருந்தது. அவ்வளோதான். நம்ம பாபாஜியெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஏதோ ஒரு சாமியார் இருக்காங்களே, நாமளும் போய் பார்ப்போமே, ஏதோ ஒரு சித்தர் வாழ்கிறாரு, அந்த எண்ணத்துக்கெல்லாம் தயவுசெய்து அப்படி ஒரு எண்ணமே நினைக்காதீங்க. நம்மளாம் ரொம்ப புண்ணியத்தை பண்ணியிருக்கோம், ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோன்னு இதை உணரணும். எங்கேயோ அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவங்க சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, இங்கே போனால் பிள்ளை பிறக்குமாமே, அங்கே போனால் நோய் சரியாயிடுமே, அந்த மாதிரி இடம் இது கிடையவே கிடையாதுங்க. இது இந்த இடத்துல வந்து உங்கள் தேவைகள் என்னன்னு நீங்கள் உணர மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. அது பாபாஜி கிட்டே வந்து ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் தேவை என்ன, நீங்கள் எந்த பாதையில் போகணும், உங்களுக்கு எது சரி, எதுவுமே கேட்காம நடக்குங்க. உங்கள் குடும்பமே சிறப்பாக வரும், ஏன் உங்கள் அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி வந்து எதை எடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் ஒரு பயம், நோய் வந்து அணுகிடுமோ, நம்ம பணம் காசு இல்லாமல் போயிடுவோமோ, நமக்கு சுத்தத்தார் உதவி, எதுவுமே நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை எல்லாமே தாண்டி ஒரு ஆனந்தமாக இரு அப்படின்ற ஒரு சொல்லாலேயே உங்கள் வாழ்க்கை, உங்கள் சுற்றத்தார், உங்கள் குழந்தைங்க, உங்கள் எதிர்காலம் எல்லாத்தையுமே சிறப்பாக சீராக செய்யக்கூடிய ஒரு மகா மகா சக்தி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சக்தியை எப்படி நீங்கள் அணுகணுமோ அதை முறையோடு அணுகுங்க, எல்லாருமே ஆனந்தமாக இருக்கலாம். இன்றைக்கி எந்த நோயை பற்றியும் நம்ம பயப்பட வேண்டாம், நம்ம தமிழ்நாடே சிறப்பாக இருக்கும். அதை புரிஞ்சு நடந்துக்கக்கூடியது இங்கே வர பக்த கொடிகள் உணரணும். அதுதான், ஏதோ நினச்சிட்டு வராதிங்க. தயவுசெய்து பாபாஜி மகாசக்தி அதை உணர்ந்து வாங்க, எல்லாருமே பயனடைவீங்க. இங்கே அதுக்கு நாங்கள் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, இந்த ஆசிரமம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. நம்ம பாபாஜி வணங்குற தெய்வத்தை வணங்குறாங்க, அவங்களுக்கு இது கிடைக்கிறதுக்காக, அவர் முக்தி கிடைக்கிறதுக்கு, அவருக்கு ஒரு மக்களிடத்தில் சேவை பண்ணுறதுக்கான ஒரு காளி தெய்வத்தை வணங்குறாங்க, அதனுடைய ஆட்சி கிடைக்குது. அது இல்லாமல் மக்களுக்கு எல்லா மக்களும் எல்லா இனத்தவரும் இங்கே வந்து பார்க்கலாம், பேசலாம், எல்லாருக்கும் கேட்கலாம், எல்லா விதமான இதையும் பார்க்கலாம். எதுவுமே வந்து உங்களுடைய மனநிலையில் என்ன இருக்கோ, எது தேவையோ, உங்களுக்கு என்ன கஷ்டமோ, எல்லா வகையிலையும் மனிதனுக்கு தொழில் செய்வோம், தொழிலெல்லாம் தொழில் திடீர்னு பாதிக்கப்பட்டுடலாம், ஒரு இடத்த விற்க முயற்சி பண்ணுவீங்க, விற்கமாக போயிடலாம். இது சாதாரண எல்லா நிகழ்வுகளுக்கும் இங்கே ஒரு முடிவு இருக்குது, இங்கே ஒரு முடிவு இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், இது நல்லதே நடக்குன்ற இந்த ஆசிரமத்தை நீங்களும்
பயன்படுத்தி கொள்ள என்னுடைய வேண்டுகோளாக சொல்லிக் கொடு. நன்றி வணக்கம். என்னுடைய பெயர் சேரன். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி 2004 ஓய்வு பெற்றவர். ஸோ அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு, அதாவது எவ்வளோ நிறைய ஆசிரமம் இருக்குது, ஒரு சில ஆசிரமத்தில் வந்து எப்படின்னா வந்து மக்களை கவர்றதுக்காக வேண்டி ஒரு ஆடம்பர செட்டப் இருக்கும், அதாவது ஒரு வரவேற்பு வந்து பயங்கரமாக இருக்கும். இங்கே அப்படி எதுவுமே இருக்காது. ஒரு காமன் பர்சன் உள்ளே வரலாம், அவங்களுக்கு என்றைக்குமே சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு எளிமையான ஹெல்த்தியான உணவு இருக்கும். எல்லாமே வந்து ஒரு இயற்கை சூழல் சார்ந்த மாதிரி தான். ஏன்னா பாபாஜி எப்போவுமே இயற்கையோடு ஒன்று வாழ்ந்தால்தான் நம்மளால் வந்து நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூழல் தான் எங்கள் ஆசிரமத்தில் இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே பார்த்து வியக்கிறதுக்கு வந்து ஆடம்பரத்தனமான விஷயம் எதுவுமே இல்லை. ஆன்மீகத்தனமான விஷயமும் பிரமிக்க வைக்கிற சக்திகளும் இங்கே சுற்றி இருக்குது. ஸோ கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே வந்து பாபாஜி நம்மக்கிட்ட இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அவரை நம்ம நல்ல முறையில் நல்கி அவரோட பயன்பெறணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நீங்கள் இதை மாதிரி பார்த்தா நாங்கள் என்ன பலன் நினைச்சுக்கோ, இதை மாதிரி ஒரு 10 பேர் பலன் அடையணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை சொல்கிறோம். வந்தீங்கன்னா பெரியவங்களாக நம்ம பெரியவங்க பண்ணுற தப்பையும் நம்ம திருத்திக்க முடியும், நம்ம குழந்தைங்களும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு நல்வழியில் வளர்ந்து நாளைக்கு நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு குடிமக்களாக அவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா, இப்போ சின்ன தலைவலி சளி ஜுரம் எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரையை போட்டுக்கிற காலமாக இருக்குது. இன்றைக்கி இந்த கொரோனா இந்த மாதிரி பெரிய நோயெல்லாம் விட்டுருங்க, சின்ன சின்ன பிரச்சனை கை வலிக்குதா தலைவலிக்குதா சளி பிடிக்குதா இந்த மாத்திரை நம்மளே எடுத்து கொடுப்போம் என்னன்னு, அது வந்து தேவையே கிடையாது. இங்கே வந்து பாபாஜி வந்து மூலிகை பிரசாதம் சிம்பிளான ஒரு டீயில் போட்டு குடிக்கிறதோ இல்லை சும்மா வாயில் போட்டு சப்பி சாப்பிட்றது, ஒரு வலியா இல்லை ஒரு தீக்காயம் பட்டுச்சா நம்ம பாபாஜியோட சண்முகத்தில் இருக்குது. அந்த என்ன நம்ம தீக்காயம் பட்டாலுமே அது வந்து அந்த பாயில் வராது, அந்த சுவடே இல்லாத போயிடும். இப்படி ஒரு சிம்பிளான மருத்துவத்துக்கு சொல்கிறேன் நான், பெரிய நோய்களுக்கு மருத்துவர்களாக கைவிடப்பட்டவர்களுக்கு இங்கே தீர்வு உண்டு, அது வந்து மறுக்க முடியாத விஷயம். இன்றைக்கி நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சாட்சியை நீங்களே பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம நோய் வந்து தான் இங்கே வரணுன்றது கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பிரசாதங்கள் டீ பிரசாதம்னு இருக்குது சண்முகத்தேலும் இதெல்லாம் அன்றாட வாழ்வில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு நோயும் அண்டாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, பசி தூண்டுறது இருக்குது, இந்த கிளைமேட் சேஞ்சில் ஜுரம் வர்றது கோல்டு வர்றது அதெல்லாம் வராது. இந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம இதெல்லாம் நம்ம நாட்டு மருத்துவத்தை கொடுத்து பழக்கணும். அப்படி கொடுத்து பழகினா அவங்க வாழ்க்கையில் அவங்க வளர்ந்து வரும்போது அந்த மாத்திரையால் தான் நோய் உருவாகுது, அதை வந்து தவிர்த்துடலாம். சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த உணவு முறையும் இந்த இயற்கை உணவு மருத்துவம் எல்லாம் ஒன்று தான். அதை இயற்கை வழியில் நம்ம பழகிட்டு அவங்கள கொண்டு வந்தாலே நாளைக்கு வந்து இயற்கையோடு ஒன்றி நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வழிமுறை வந்து இங்கே கிடைக்குது நமக்கு ஆசிரமம், பாபாஜி ஆசிரமத்தில். அது மாதிரி தீராத நோய்களால் அவதிப்படுறவங்களுக்கும் இங்கே வந்து வெள்ளிக்கிழமையில் சரியான நேரத்தில் முறையான வந்து பாபாஜியை வழிபட்டோன்னா முழு மெயினாக நம்பிக்கை எல்லாத்துக்கும் மேலே. ஒரு மாத்திரையை கூட நம்ம தலைவலி போகும்னு நினச்சி போட்டால் தான் போகும், இல்லைன்னா அது போகாது. அதே மாதிரி தான் பாபாஜி மேலே நம்பிக்கையோடு வந்து பிரசாதத்தை அவர் சொல்கிற முறையில் நம்ம அதை பின்பற்றி எடுத்துக்கிட்டோன்னா கட்டாயம் பலன் உண்டு. அது இத்தனை வருஷ காலம் அனுபவத்தில் எவ்வளவோ நாங்களும் அனுபவிச்சிருக்கோம், இங்கே வரவங்களையும் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து எந்த ஒரு வேற்று கருத்துமே இல்லை. ஸோ வந்து அனைவரும் ஆசிரமத்துக்கு வந்து பலனடையுங்க. இது வந்து ஒரு எளிமையான ஒரு ஆசிரமம், எந்த ஒரு உள்நோக்கும் இல்லாத ஒரு இடம், இறை சக்தியோடு இருக்கிற ஒரு இடம். எல்லாரும் வந்து அதோடய பெனிஃபிட்டை நீங்கள் மத சார்பற்ற ஆசிரமம் எல்லாத்துக்கும் மேலே சொல்லணுன்னா இது வந்து ஒரு மத சார்பற்ற ஆசிரமம், எல்லோரும் வந்து பலனடையுங்க. நன்றி. இன்னும் மக்கள் வந்துட்டு இந்த சேனல்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் எங்களை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மக்களுக்கு வந்து வரவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மூலமாகவும் அந்த மக்களுக்கு தெரிஞ்சு நிறைய பயன்பெறணும். இந்த மன அழுத்தத்திலேருந்து நோயிலிருந்து அவங்க விடுபடணுன்றதை வந்து என்னுடைய